இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தொடுங்க, அப்பொழுது தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அத்தனையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். உங்கள் ரவிச்சந்திரன். கேழ்வரகு உண்பதால் இவ்வளவு நன்மைகள். கட்டுக்குலையாத மேனிக்கு கேழ்வரகு. தானியங்கள் நமக்கு உணவாக பயன்படுவதுடன் மருந்தாகவும் உடலை காக்கின்றன. இவ்வாறு கைமாறு கருதாமல் உதவிடும் தானியங்களில் கேழ்வரகுக்கு முதலிடம் உண்டு. கேழ்வரகில் நெய் வடிகிறதோ இல்லையோ அது நோயை தீர்க்கிறது. ஆமாம், கேழ்வரகு கஞ்சியை முறையோடு உண்டு வந்தால் உடல் கட்டுக்குலையாமல் இருக்கும், நோயும் எட்டி பார்க்காது. கிராமங்களில் கேழ்வரகு உணவை சாப்பிடுபவர்களை பார்த்தே இதை தெரிந்து கொள்ளலாம். கேழ்வரகு சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ஏற்ற உணவு என்பதுடன் உடல் பருமனையும் குறைக்கும், உடல் பலத்தையும் கூட்டும். கேழ்வரகை கொண்டு பல்வேறு சத்துணவு பண்டங்களும் செய்யலாம். கேழ்வரகுடன் சர்க்கரை சேர்த்து அடை தட்டி சாப்பிடலாம். உடற்பயிற்சியாளர்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கும் உன்னத உணவு இது. கேழ்வரகை முளைகட்டி இடித்து சலித்து மாவை களிபோல் செய்து பால் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுவார்கள் என்பதுடன் உடல் நலத்துடன் இருப்பார்கள், அடிக்கடி சளி பிடிக்காது. வயதானவர்களும் இதை சாப்பிடலாம். கேழ்வரகு சத்துருண்டை காரம். தேவையான பொருட்கள்: கேழ்வரகு 1 கப், சோயா 1/2 கப், உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, பீன்ஸ், காலிஃப்ளவர் 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 3, பட்டை மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 100 கிராம், முருங்கைக்கீரை 1/2 கட்டு, பேக்கிங் பவுடர் 1 சிட்டிகை, வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 100 கிராம், கடலை மாவு 2 டீஸ்பூன், முந்திரி பாதாம் 10 கிராம், கொத்தமல்லி தேவைக்கேற்ப. செய்முறையை பார்ப்போம் வாங்க. முதலில் வாணலியில் 100 கிராம் நெய்யை சிறு தீயில் வைத்து அதில் வெங்காயத்தை போட்டு நன்கு பொன்னிறமாகும் வரை வதக்கவும். பின் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். பின்பு கரம் மசாலா உப்பு சேர்க்கவும். அனைத்து காய்கறியையும் நன்கு வேக வைத்து தோல் உரித்து மசித்து கொள்ளலாம். அனைத்து கலவைகளையும் ஒன்றாக சேர்த்து பேக்கிங் பவுடரை சேர்க்கலாம். கடைசியில் முருங்கைக்கீரையை தூவி 2 நிமிடம் வதக்கவும். பின்பு முந்திரி பாதாமை சிறு துண்டுகளாக்கி கேழ்வரகு மாவு, சோயா மாவு, கடலை மாவு, மிளகாய்த்தூள் இத்துடன் கலக்கவும். இக்கலவையுடன் புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை கலந்து சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளவும். ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அதன் மேல் தட்டில் 1 வெள்ளை கதர் 1 துணி போட்டு இந்த உருண்டைகளை ஆவியில் 5 நிமிடம் முதல் 7 நிமிடம் வரை வைக்கவும். வெந்தவுடன் இவற்றை தயிரில் போட்டு சாப்பிடலாம்.
காலை மாலை நேரங்களில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஏற்ற எளிய சிற்றுண்டி ஆகும். வணக்கம்.